ஒரே கேரக்டர் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னியில் இருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி சீன்ஸ்லாம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது நீங்கள் டக்குன்னு அந்த ட்ரீம் மாதிரி ஒரு இது இருக்கும், நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது. அது சொன்னால் இப்போ நல்லா தியேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். மற்றபடி ஃபிலிம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ப்ளஸ் வந்து புதுசான ஒரு கதை இது. இது லைக் இந்த மாதிரி வந்திருக்கான்னு கேட்டால் மோஸ்ட்டாக வந்ததில்லை தமிழ் ஃபிலிமில். நம்ம புதுசாக இருக்குது லைக் அந்த லாஸ்டில் அந்த சேஞ்செலாம் அது சொன்னால் நல்லாயிருக்கு. ட்விஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரோ பிளாக் வந்து தெரியா இருந்துச்சு அப்படிங்கிற ஒட்டுமொத்த ரிவியூலுமே இன்ட்ரோ பிளாக்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம் ப்ரோ. அது எப்படி இன்ட்ரோ பிளாக்ல அந்த சீனை பார்த்தோன்னே எங்கேயா? ஆமாம் ப்ரோ. ஏன்னா நான் அது வரைக்குமே வந்து எப்படின்னா லைக் இப்படி ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகுன்றதே எதிர்பார்க்காம தான் இருந்தோம். அப்போ தான் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட ஒன்றுமே புரியல, ஓகே சேஞ்ச் ஆகிட்டாங்க ஒரு கேரக்டர். அதாவது அதில் ஒரு டைலாக் இருக்கும், நம்ம நினைக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றி நெகட்டிவிட்டிஸ் காட்டுவாங்க. அது பக்காவாக அந்த இன்டர்வல் வாக்குக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, ஓகே இவ்வளோ மாறுறாங்க போல், ஒரு இவர் தானா அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அந்த லவ் ஃபீல் ஒன்று இருக்கும, அதாவது லவ் பண்ணி ஏமாத்துறாங்க. அப்போ ஏமாத்துறான்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஜெயிக்கணும் நான் இளமையாக இருக்கணுன்றதுக்காக ஒன்று பண்ணுவார். அது லாஸ்ட்டில் அந்த டச் இருக்கும், அடிக்க முடியாமல் அடிப்பாங்களா, அது ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பக்கா ப்ரோ. அவங்க நேச்சுரலாக பண்ணாங்க, ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. மைக்கில் அண்ணா மோசம், அவர் ப்ரோ எப்போவுமே பர்மாலேருந்து வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, சூப்பராக பண்ணியிருந்தார் பர்மா. மீன்ஸ் இப்போது இந்த இதில் வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்க்க மாதிரி ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக நடிக்கணுன்றதை தாண்டி வேறு சூப்பராக பண்ணியிருந்தார். சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம் அந்த தியேட்டரில், ஷியராக பார்க்கலாம். நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. கடைசி வரைக்கும் என்ன கிளைமேக்ஸ்னே தெரியாமல் இருந்தது, கிளைமேக்ஸில் நல்லா இருந்தது. சார் ஒன்லைன் ஸ்டோரி, ஒன்லைன் ஸ்டோரி ஐ டோன்ட் ஐ திங்க், பட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இப்போ வந்து நிறைய லவ் ஸ்டோரிலாம் வருது, ஆக்ஷன் படம் வருது, பட் இதெல்லாம் இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் அடல்ட்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ பார்க்கலாம், இல்லை போர் அடிக்காமல் தான் போகுது. அந்த டூயட் சாங்லாம் இல்லாமல் சுச்சுவேஷன் சாங் தான் இருந்தது ரெண்டு மூணு, பட் படம் நல்லா இருந்தது. புதுமுகம் வச்சு இவ்வளோ பெரிய ஸ்டோரி எடுக்கிறது பெரிய விஷயம். சாங்ஸ் மியூசிக் நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் வாய்ஸ் தான் கிளியரன்ஸாக வரல, பட் மியூசிக் நல்லா இருந்தது. டென் ஆஃப் செவன் சார். இந்த படம் ஆமாம் ஆரகன் செம்மையா இருந்துச்சு. ஆமாம் ஆ ஹீரோ நல்லா நினச்சிடாரு, ஹீரோயினும் நல்லா நினச்சிடாரு. ஆனாலும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஆ ஸ்டோரி போர் அடிக்காமல் போச்சு, பார்க்க நல்லா சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கலாம் பார்க்குற மாதிரி. ஆமாம் நிறையா வாட்டி பார்க்கணும் போகுது. ஆ 100 கொடுத்தேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் இப்போ தான் அந்த அங்கிளை போய் பார்த்துட்டு வந்தேன், சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகேம்மா அடுத்தடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணாக்கு சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. அதுலேயே ஹீரோனியோட ஆக்டிங் தான் ரொம்ப இதுவாக க்ளோஸ் அப்பாக இதுவாக இருந்துச்சு. தேங்க்யூ.